இன்னியோட டேட்டை நோட் பண்ணிங்களா? 2/12/2022. எவ்வளோ டூஸ், எவ்வளோ டூவோட எனர்ஜி இன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இந்த எல்லா நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணால் கூட 11 வரும். யூஸ்வலாக 11 இஸ் அ மாஸ்டர் நம்பர், 11-ஐ பிரேக் பண்ண மாட்டோம். பட் இன்கேஸ் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்கன்னா 1+1 இஸ் ஆல்சோ 2. இந்த நாள் எவ்வளோ டூஸோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு நோட் பண்ணிங்களா? ஹாய், ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டூவோடைய இம்பார்ட்டன்ஸை பார்க்குறதையும் தாண்டி நம்ம கிராட்டிடியூட் எழுத போகிறோம். யூஸ்வலாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் பண்ணுவோம். இன்னைக்கு இங்கே நம்ம கிராட்டிடியூட் எழுத போகிறோம். ஏன், என்ன, எப்படி, எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் வீடியோவில் ஃபுல்லாக இருக்கு. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது என்ன டூவோட எனர்ஜி? ஒன்னுக்கு எப்படி புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வரதுக்கான நிறைய எனர்ஜிஸ் இருக்கோ அதே மாதிரி தான் டூ. டூ இஸ் அ நம்பர் ஆஃப் பேலன்ஸ். டூவோட ஸ்பெஷல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. டெய்லி இப்போ வந்து டிசம்பர் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டே 1, டே 2. இன்னைக்கு டே 2 முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நம்மளுடைய சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிறைய வேலைகள் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷனை நோக்கியும் ஏஞ்சல்ஸை நோக்கியும் அந்த குரூப் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். டேரோ ரீடிங்கும் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த மந்த் வி தாட் வில் டேக் அ பிரேக் அண்ட் நிறைய சேலஞ்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கம் ஜாயின் அஸ் அண்ட் டெஃபினட்டாக அது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 222222 இல்லை இப்படி கண்டினியூஸாக ஒரு 5 டூஸ் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு பேலன்ஸை நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயம் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த நேரத்தில் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 222 இந்த நம்பர் இல்லை 222222 இந்த நம்பரை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா ஆர்கேஞ்சல் ஷாமியல் தான் உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆர்கேஞ்சல் ஷாமியல் தான் ஆர்கேஞ்சல் ஃபார் லவ். இந்த சேனல்லையே ஆர்கேஞ்சல் ஷாமியல் யார், அவங்களை எப்படி மெடிடேட் பண்ணணும், இப்படி நிறைய அவங்களுக்கான ப்ரேயர்ஸ், நிறைய விஷயங்கள் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். சரி, 2 நம்பர் எதை குறிக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேலன்ஸ். பட் பேலன்ஸையும் தாண்டி 2 நம்பர் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்? பார்ட்னர்ஷிப், லவ், அன்பு, பாசம் அண்ட் ஆல்சோ ஆன் த டவுன் சைட் இன்னபிலிட்டி டு மேக் அ டெசிஷன். இந்த 2 அப்படின்ற ஒரு நம்பரை உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம்னா இட் இஸ் அ சைக்கிக் நம்பர், மூன், சந்திரனுடைய நம்பர். ஸோ அது எப்படி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? ஒரு கன்ஃபியூஷனை எப்பவுமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், நிறைய மூட் ஸ்விங்ஸ். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குன்னா டோன்ட் வரி, அது 2 இன்ஃப்ளூயன்ஸ் தான். 2 நம்பர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற நேரத்தில் ஒரு டேட்டில், இன்றைக்கி இருக்கிற டேட்டில் 5 தடவை 2 நம்பர் ரிப்பீட் ஆகும்போது அது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் நினச்சி பாருங்க. நம்ம இன்னும் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஒர்க் அண்ட் வீடு, ஸோ அந்த மாதிரியான கில்ட் நிறைய பேருக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒருவேளை நம்ம ஒர்க்கில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ, வீட்டில் இன்னும் நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுக்கலையோ அப்படின்னு தோணும். இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை நம்ம வெளியில் போகணுமோ, ஏன் நம்ம வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட எண்ணங்களும் இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு எமோஷன் இன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருந்தால் எனக்கு இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஆல்சோ இது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மட்டும் இல்லைங்க, வேலை இல்லை வீடு இது சம்மந்தம் மட்டும் கிடையாது. நிறைய விஷயங்களில் நமக்கு நிறைய நேரங்களில் பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஒழுங்காக தூங்க மாட்டோம், ஹெல்த் பார்க்க மாட்டோம், இல்லை நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம், சேவிங்கை கம்மி பண்ணிட்டு நிறைய ஸ்பெண்டிங் பண்ணிகிட்டு இருப்போம். யாருக்கு நிறைய பாசம் கொடுக்கணுமோ, நமக்கு யார் நிறைய பாசம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிறைய அன்பு நம்ம திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அது செய்யாமல் நம்ம கூட இல்லாதவங்க, நம்மளை விட்டு போனவங்க, இவங்களை பற்றி நிறைய நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் இல்லாத மனநிலை இன்றைக்கி டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு மனநிலை. இந்த 2 அது நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோன்னா நம்மளால ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாத அளவுக்கு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஆக்சுவலி இது ஒரு சாதாரண விஷயம் தான். இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய ரெகுலர் ஒர்க் பேட்டர்னில், நமக்கு இருக்கிற ஒரு மொனாட்னஸ் லைஃப் ஸ்டைல், இருக்கிற எக்ஸ்போஷர் லெவல்ஸில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருவோம். பட் இந்த மாதிரியான ஒரு இன்டெசிசிவ்னஸ், முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை, இல்லை மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்குது, இல்லை பேலன்ஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்மளுடைய ஸ்பிரிட் கைட்ஸ், ஸ்பிரிட் மாஸ்டர்ஸ், அசன்டெட் மாஸ்டர்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட கடவுள், குல தெய்வங்கள், ஏஞ்சல்ஸ்னு நம்ம நிறைய நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கம்யூனிட்டியே நம்மளை ஹெல்ப் பண்ண கூப்பிடலாம். இல்லைங்க, நான் கூப்பிட்டேன், ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ ரெண்டே விஷயம் தான். ஒன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ரெண்டாவது இதை நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணல. ஏதோ ஒரு நாள் அப்பப்போ பண்ணி விட்டுறது வந்து நமக்கு வந்து ஒரு கண்டினியூட்டியை கொடுக்காது, அது ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. டெய்லி ரெகுலராக ஏஞ்சல்ஸ் கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரொடெக்ஷன், வழிகாட்டுதல் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்பிக்கை. நீங்கள் நம்ப நம்ப தான் ஒரு விஷயம் உங்ககிட்ட தேடி வரும். நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுற மைண்ட் செட்லையும் இருப்பீங்க. நம்பாமல் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எப்படி சொல்யூஷன் எதிர்பார்க்க முடியும்? சரி, கமிங் பேக் டு த நம்பர் 2. இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கேஞ்சல் ஷாமியல் உங்களை கைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப், இல்லை ஏதோ ஒரு விதமான ரிலேஷன்ஷிப், அப்பா அம்மா,
கணவன் மனைவி, காதலன் காதலி, ஃப்ரெண்ட்ஸ் கூட, கொலீக்ஸோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸோடைய இமோஷன்ஸ், இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் இல்லை ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அண்டர்கோ பண்ணாலும் சரி, ஏஞ்சல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆடியோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் வேறு வேறு இடத்துல நின்றுக்கிட்டு இருப்போம். ஒருத்தங்க இப்போ தான் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து பழகி ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பாங்க, சரி நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்குன்னு. ஒரு சில பேருக்கு இப்போ தான் ஒரு சில வாக்குவாதங்கள் இல்லை பிடிக்கலை அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ராப் அப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு என்ன இவ்வளோ இப்படி இருக்கே, இது நம்ம கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கோமா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். ஒரு சில பேருக்கு இப்போ தான் பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுட்டு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப சீரியஸாக யோசிக்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி. ஒரு சில பேர் ஆஃப்டர் அ பிரேக்கப், சரி இது இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு தள்ளி நிற்பாங்க. இப்படி நிறைய இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய சந்தோஷமான விஷயங்களும் இருக்குது. பட் எந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஏஞ்சல்ஸ் உங்களை கார்ட் பண்ணவும் கைட் பண்ணவும் ப்ரொடெக்ட் பண்ணவும் நல்ல ஒரு வழிகாட்டுதல் தரத்துக்கும் இருக்காங்க. ஸோ நீங்கள் 2222 இந்த மாதிரி நம்பர்ஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ டெஃபினட்டாக முதல்ல நீங்கள் ஆர்கேஞ்சல் மைக்கேல் கிட்ட ஒரு கார்ட் கட்டிங், ஒரு ப்ரொடெக்ஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்கேஞ்சல் ஷாமியல் மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்றதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச டாரோ கார்ட்ஸில் 2 அப்படின்ற நம்பரும் 20 அப்படின்ற நம்பருடைய கார்ட்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். 2ன்ற நம்பர் வந்து ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு, சச் அ பியூட்டிஃபுல் கார்டு. இந்த கார்டை வச்சு தான் நிறைய டாரோ ரீடர்ஸ் மெடிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு மிஸ்டீரியஸ் கார்டு, நிறைய இன்ட்யூஷனை டெவலப் பண்ணக்கூடிய கார்டு, உங்கள் சப்கான்ஷியஸ் லெவலில் நிறைய அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு. பேசிக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்டென்ஷன், இன்ட்யூட்டிவ்னஸ், அந்த மூன்றாம் அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, தேர்ட் ஐ, அதெல்லாம் அந்த உள்ளுணர்வை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கார்டு ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு. இந்த கார்ட்ஸில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குமா. ஸோ இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக 2 அப்படின்ற நம்பரை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். பட் இந்த சீக்ரெட்ஸை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, உங்களை எல்லாரும் அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி டாரோ கார்டு நம்பர் 20 இஸ் த ஜட்ஜ்மெண்ட் கார்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்து ஒரு செல்ஃப் இவாலுவேஷனுக்கான கார்டு. நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க, நம்ம வாழ்க்கையில் பண்ணுற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இதுதான் பதில், இதுதான் உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட், இதை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை நமக்கு கொடுக்க கூடிய கார்டு. நம்மளால ரொம்ப சீக்கிரமா ஒரு டெசிஷன் எடுக்க முடியலனாலும் ஒரு ஒரு முடிவு எடுக்கவும் நம்ம திணறுவோம் இல்லை, எடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஒரு அவேக்கனிங், நம்ம யாரு நம்ம யாரு நம்ம யாருன்ட்டு ஒரு புரிதல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சில பேரை நம்ம மன்னிச்சலாம், சரி விட்டுடலாம், இதை நம்ம ரொம்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம் மனசுலன்னு ஃபர்கியூவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கார்டு தான் ஜட்ஜ்மெண்ட் கார்டு. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் பார்த்தீங்களா. அகேன் இதை வேலிடேட் பண்ண, 2 பவர்ஃபுல்லான நம்பர்னு வேலிடேட் பண்ண இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். கலகத்திலிருந்து தான் நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா. அந்த மாதிரி 2 அப்படின்ற நம்பர் நமக்கு ஒரு இன்டெசிசிவ்னஸ், முடிவே எடுக்க முடியாது, ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கன்ஃபியூஷனை நம்ம பிரேக் பண்ணி அட்டெம் பண்ணி வரும்போது லைஃப்பில் சின்ன சின்ன கோல்ஸ், சரி இன்றைக்கி நம்ம இதை பற்றி யோசிக்கவே கூடாதுன்னு நினப்போம், இல்லை இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமல் இருக்கும்போது லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற சிந்தனைகள் நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லைஃப்பில் சின்ன சின்ன கோல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம வழியில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கிராப் பண்ணிக்கணும், மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் ஏஞ்சல்ஸ் நம்மக்கிட்ட கண்டினியூஸாக இந்த நம்பர்ஸை காட்டிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், 2ன்ற நம்பரே லவ், பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த நம்பரை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் யாரையோ ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கீங்க, யாரையோ ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அண்ட் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒன்றா ஏற்கனவே உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை இன்னுமே ஹர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸை ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த டைமில் உங்களுடைய இமோஷன்ஸை ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. பிரச்சனை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, ஆனால் பிரச்சனை வரும்போது அதை எப்படி சமாளிக்கணும்னு ஷார்ப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் உங்களோட ரெசனேட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் படிக்க ஆவலாக இருக்கேன். சரி, ஆல் ரைட், இன்னைக்கு நம்ம கிராட்டிடியூட் எழுத போகிறோம். 2 அப்படின்ற நம்பரை பேஸ் பண்ணி ப்ளஸ் இன்னைக்கு 5 2 இருக்குது நம்மளுடைய டேட்டில். ஸோ என்ன மாதிரியான கிராட்டிடியூட் எழுதலாம், இந்த கிராட்டிடியூட
நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுத வேண்டாம். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் இல்லை உங்களுக்கான புக்ஸ், நம்ம டெலிகிராம் குரூப்பில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். உங்களுக்காக ஒரு ஜேர்னல் மாதிரி ஒரு சின்ன புக், பழைய டைரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணுங்கள், அதில் இதெல்லாம் எழுதுங்க. உங்களுக்கு என்றைக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தாட் ப்ரோவோக்கிங்காக கூட இருக்கும். மொத்தம் 5 கேள்விகள் உங்களுக்காக இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சிக்ஸ்த் சென்ஸ் யூடியூப் சேனலில். ஸோ இதை எழுதிட்டு தூங்க போங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கேள்வி, உங்களுடைய ரெண்டு ஸ்ட்ரெங்க் என்ன, உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதை ரெண்டு விஷயம் எழுதுங்க. உங்களுடைய ரெண்டாவது கேள்வி, உங்களுடைய ரெண்டு பலவீனம் என்ன, ரெண்டு வீக்னஸ் என்ன அப்படின்றத எழுதுங்க. மூணாவது கேள்வி, நம்ம சேனலில் பார்க்குற மோஸ்ட்டாக எல்லாருக்குமே 20 வயசை தாண்டி இருப்பீங்க. ஸோ நீங்கள் 20 வயசாக இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகணும், இல்லை என்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னு சும்மா கண்ணை மூடி பாருங்களேன். உங்களுடைய 20 வயசில் நீங்கள் என்ன ஃப்யூச்சரிஸ்டிக்காக நினச்சி வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படிலாம் நினச்சி பார்த்தீங்க, வர்சஸ் இன்னைக்கு இந்த ஏஜில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துதா, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி எழுதுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து கூட நீங்கள் எழுதலாம், ஃபேமிலி எழுதலாம், கெரியர் எழுதலாம், ஹெல்த் எழுதலாம், ரிலேஷன்ஷிப் எழுதலாம், இல்லை எல்லாமே எழுதணும்னா கூட எழுதலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய அவேக்கனிங்காக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்க, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க. ஸோ 20 வயசு வர்சஸ் இன்றைக்கி என்னன்றதை எழுதுங்க. நாலாவது கேள்வி, நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன இன்றைய தேதியில். ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிருப்போம், ஃபினான்ஷியல் பேலன்ஸ் இல்லாமல் இருப்போம், ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லாமல் இருப்போம், ஹெல்த்தை கவனிக்க மாட்டோம். ஸோ இப்படி ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அது கை மீறி நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். ஒரு பேலன்ஸே நம்மளால செட் பண்ண முடியாத அளவில் இருக்கும். நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இல்லை ஏதாவது ரெண்டு விஷயம் என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். ஐந்தாவது கேள்வி, நல்ல வேலை இவங்க என் வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க, இல்லை என் வாழ்க்கைக்குள்ளே இவங்க இருக்காங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு பேரை பற்றி நீங்கள் எழுதணும். இது உங்கள் பெட்ஸாக இருக்கலாம், உங்கள் தாத்தா பாட்டி, ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், வீட்டில் இருக்கவங்க, யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். பட் இவங்க நல்ல வேலை என் வாழ்க்கையில் இருக்காங்க, இவங்க இருக்கிறனால இன்றைக்கி என் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஏதோ ஒரு அர்த்தம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ரெண்டு பேரை பற்றி நீங்கள் எழுதணும். ஏன் அவங்கள அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்கன்ட்டு ஒரே ஒரு வரியில் நீங்கள் எழுதலாம். இன்னியோட வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கிராட்டிடியூட் ரைட்டிங்கை எழுதிட்டு தூங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் என் ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.